வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய ஜோதிட ஆலோசனைகள் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய தடை செய்யக்கூடிய தோஷங்கள் எது, இதுதான் இன்றைய தலைப்பு. அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. நான் பதிவு செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கும்ப லக்னம், அதாவது இந்த இடத்துல லா அப்படின் போட்டுருந்துச்சுன்னா இதுதான் கும்ப லக்னம். ஒரு கோடும் போட்டிருப்பாங்க சில ஜாதகத்தில். இதில் செவ்வாய் தோஷத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் இது செவ்வாய் தோஷம். அதாவது இரண்டாம் இடம் நான்காம் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். இதில் பெண்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல இருக்கிறது சற்று பாதிப்பை தரக்கூடியது, தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு. அதற்கடுத்து புத்திர தோஷத்தை பற்றி பார்க்கிறோம். அதாவது லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா இது புத்திர தோஷம், பூர்வீக தோஷம். ராகுக்கு பதில் ராகு இல்லாமல் கேது இருந்தாலும் இதுவும் புத்திர தோஷம், பூர்வீக தோஷம். அதற்கடுத்து ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தால் பித்திரு தோஷம், அல்லது கேது இருந்தாலும் பித்திரு தோஷம் தான். இந்த மாதிரி செவ்வாய் தோஷம், புத்திர தோஷம், பூர்வீக தோஷம், பித்திரு தோஷங்கள் இருக்கும்போதும் திருமணம் வந்து சற்று காலதாமதமாக தான் நடக்கும். அதற்கடுத்து கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம். அதாவது ஏழாம் இடத்துல செவ்வாய், சனி, கேது, சூரியன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா 1, 2, 3, 4 கிரகங்கள் இருந்தாலும் சரி, தனித்தனியாக இருந்தாலும் சரி, சேர்ந்து இருந்தாலும் சரி, இந்த கிரகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா திருமணம் வந்து சற்று காலதாமதமாக நடக்கும். இது வந்து கலத்திர தோஷம். அதுக்கடுத்து மாங்கல்ய தோஷம். அதே பாவ கிரகம் செவ்வாய், சனி, கேது இந்த கிரகங்கள் எல்லாமே எட்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா இது மாங்கல்ய தோஷம். பெண்களுக்கு இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கக்கூடாது. அதற்கடுத்து ராகு கேது தோஷம். அதாவது லக்னத்தில் ராகு இருந்தால் ஏழாம் இடத்துல கேது இருப்பார், இரண்டாம் இடத்துல ராகு இருந்தால் எட்டாம் இடத்துல கேது இருப்பார். இது ராகு கேது தோஷம். இதே மாதிரி லக்னத்தில் கேது இருந்தால் ஏழாம் இடத்துல ராகு இருப்பார், இரண்டாம் இடத்துல கேது இருந்தால் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் இது ராகு கேது தோஷம், திருமணம் சற்று தாமதமாக நடக்கும். அதற்கடுத்து இப்போ ராகு கேது பிடியில் ஒரே சைடு வலது கை பக்கமாகவோ அல்லது இடது கை பக்கமாகவோ எல்லா கிரகமும் அகப்பட்டிருந்துச்சுன்னா இது கால சர்ப்ப தோஷம். இந்த மாதிரி அமைப்புடைய ஜாதகங்களுக்கு திருமணம் வந்து லேட்டாக தான் நடக்கும். அதற்கடுத்து தார தோஷம். அதாவது ஏழாம் அதிபதி உடன் ஏழாம் அதிபதி சூரியன், இந்த அதிபதி கூட பதினொன்றாம் அதிபதி குரு சேர்ந்திருக்கிறது. பதினொன்றாம் இடத்துல சூரியன் குரு சேர்ந்திருக்கு, அதாவது ஏழாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் சேர்ந்திருக்குது, தார தோஷம். இந்த மாதிரி அமைப்புடைய ஜாதகங்களுக்கு திருமணம் வந்து பாதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா சற்று காலதாமதமாக தான் திருமணம் நடக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.